ஹலோ கைஸ், நான் உங்கள் 2 மினிட்ஸ் பண்ணி கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிள் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து சூப்பராக வேறு லெவலில் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சா அந்த சேனல் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபேமிலி இன்னும் பெருசாகவும். யாரெல்லாம் லைக் பண்ணி லைக் பண்ணுறங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை. அதில் நடுவில் இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸை இம்சப் பண்ணுறதுனே சில கைதிகள் இருப்பாங்க. ஸோ இந்த லேடியை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டிக்குள்ளேருந்து அந்த கையில் இருக்க இதை கைட்டிட்டு அவங்க அந்த வண்டி எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமா பண்ணிகிட்டு இருக்க போலீஸ்க்கு என்ன இந்த மாதிரி தப்பிக்கலாமா அப்படின்னு நம்மளுக்கு யோசிப்போம். ஆனால் இவங்க ரொம்ப டெரரான ஆள், நம்மளுக்கே வந்து பயம் வரும். ஏன்னா ஒரு படமே எடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார்லேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பின் வழியாக வந்து தப்பிச்சு வெளியே வராங்க. வந்து அங்கேருந்து இன்னொரு போலீஸ் வேன் வந்து சாவியோடு வந்திருக்கு. ஸோ மேடம் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது உள்ளே ஏறி உக்காந்து அங்கேருந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரைன்னு சொல்லிட்டு நிறுத்தவே இல்லை. எவ்வளோ போலீஸ் வந்து தடுக்க ட்ரை பண்ணாங்க, பிடிக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்டா அப்படின்னா பிடிக்க முடியாத அளவுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டான்னு கேட்டிங்கனால் இவங்க ஓட்டின தூரம் கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் ஓட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. போலீஸும் எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. நடுவில் என்னென்னத்தையோ தூக்கி போட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த காரை மட்டும் நிறுத்தவே முடியல. சும்மா ஸ்கிட்டுலாம் அடிச்சுட்டு வேறு லெவலில் வந்து நிஜத்தில் இல்லை படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு சினிமா சீனே க்ரியேட் பண்ணிருக்காங்க. போலீஸும் திருடரை துரத்துகிற மாதிரி வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ எனக்கு பார்க்கும்போது நிஜ லைஃப்பில் நடந்திருக்காடா அப்புறம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கு அந்த பொண்ணு. சார்பேட் அப்புறமேட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாய்ப்புன்றது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, இது நம்ம காலம் அடிச்சு தூக்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி சும்மா அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கு. கடைசியாக வந்து போலீஸ் கவிட்டாங்க, ரெண்டு சைடும் வந்து பிளாக் பண்ணி அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன வேலை காட்டிடுச்சு, அதுவும் இந்த பொண்ணை பிடிக்க முடியல அவங்களால. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு சிங்கப்பெண்ணாக இருந்திருப்பாங்க பாருங்க. ஆனால் தப்பிச்சது தப்பு தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்க ஒரு பேங்க்குள்ளே எல்லோரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பைத்தான் வந்து விழுந்துருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரேயர் மாதிரி ஏதாவது பண்ணாங்களான்னு தெரியல. பைத்தான் பாம்பை பார்த்தாலும் அங்கே இருந்தவங்களாம் பைத்தியம் முடித்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயையோ என்னை காப்பாற்றுங்கன்னு அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களாம் ஓடினா என்ன ஆகும், பேங்கை காலி ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே பாம்பு பாம்பு சுற்றி வந்திருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக பாம்பு பிடிக்கிறவங்க வந்து அந்த பாம்பு வந்து புஷ்டு போயிருக்காங்க. என்ன பாடுபடுத்திச்சு இந்த பாம்பு, கொஞ்ச நேரத்தில் பேங்கே காலி ஆக்கி விட்டுருச்சு. கொரோனா வந்தோடனே ரோடு காலியான மாதிரி பேங்கே காலி ஆயிடுச்சு. பாவம் அந்த பைத்தான புருஷன் எங்கே விட்டானுங்கன்னு தெரியல. ரொம்ப பரிதாபமாக இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்னும் தரமான சம்பவம். ஸோ இந்த ஊபர் ஈட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாய்க்கும் இந்த மெக்டோனல்ஸ் வேலை செய்கிறவங்களுக்கும் வந்து ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அந்த பொண்ணு வந்து ஃபுட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபுட்டியே ரொம்ப லேட் ஆகுது, என்ன திட்டுறாங்க, சீக்கிரம் கூட அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு கையை வந்து காட்டி அந்த ஆளை வந்து அசிங்கப்படுத்திருக்கு. என்ன பெரியவனா போடாடி அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் மூடிட்டு போயிருக்கு. கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கவே இல்லை. டெலிவரி பாய்ஸ்லாம் பார்த்தா எப்படி இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு தெரியல. பாவம் அவங்க. ஸோ எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனால் இந்த லேடி பாருங்கள், கொடுத்தது ரொம்ப லேட்டு, ஆனால் வந்து அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கு. இவர் வந்து ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசவில்லை. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து திரும்பி காண்டாகி ஏதோ ஒன்று தட்டிக்கிட்டே வந்து நானும் வீடியோ எடுக்கிறேன், நீ மட்டும் என்ன வீடியோ எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இருந்தவங்களாம் தடுத்தாங்க. பட் அதை வந்து அடக்கிற மாதிரியே தெரியல. என்னம்மா இவ்வளோ கோவப்படுற, பிபிக்கு வந்து சாவப்படுற, எதுக்கு காத்திருக்க வேண்டியதானே நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னும் தரமான சம்பவம். இந்த லேடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பீஸா கேட்டிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா பீஸா வந்து இப்போ கிடையாது மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரீயாக வரும் பார்த்தீங்களா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி. அதனால இந்த லேடி வந்து செம்ம காண்டாக இருக்காங்க. எதனால் கிடையாதா எனக்கா, நான் எவ்வளோ பெரிய டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கு, பீஸா பாக்ஸ் அப்படியே தூக்கி அங்கே இருக்க அந்த எம்ப்ளாயி மூஞ்சிலேயே வந்து தூக்கி போட்டிருக்கு. செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க அந்த எம்ப்ளாயி. யார் மேலே நீ பீஸாவை தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட வேகத்தில் அந்த லேடி வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடுறாங்க. ஏன்னா அடிச்சிருவாங்கள. ஆனால் இந்த லேடி வந்து விடவே இல்லை, பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாங்க. இந்த லேடி பார்த்தீங்கன்னா நல்லா குண்டை தழுக்கு முழுக்குன்னு இருக்காங்க. ஆனால் அவங்க நல்லா ஸ்லிம்மாக இருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக வந்து அந்த லேடியை பிடிச்சிடலாம்ல, அந்த விஷயம் தான் இங்கே நடந்திருக்கு. அவங்கள ஈஸியாக வந்து இவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். இந்த லேடியை பிடிச்சி தள்ளி விட்டாங்க பயங்கரமாக, கீழே உண்டு உருண்டு. யார்கிட்ட வந்து யார் சீனை போகிறது, ஒழுங்காக ஓடிடு, இனிமேல் பீஸா கீஸா நீ வந்த அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி திட்டி விட்டாங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆணவம் இருந்தால் இந்த வேலையை பார்த்துருக்க பாருங்கள். ஆனால் இந்த லேடி விடவே இல்லை, வேறு லெவல் சிங்கப்பெண்ணு தான், வச்சு செஞ்சு விட்டாங்க. நீ என்ன பெரியவளா,
காலேஜில் நான் எவ்வளோ பேர் அவுடி தெரியுமா, வேலை கிடைக்காம வந்து பீஸா கடையில் வேலை பார்த்தா என்னை பார்த்தா நான் சப்ப மாதிரி தெரியுதா, செஞ்சுட்டு போயிடுவேன், எவ்வளோ பேர் ஆளுன்னு காலேஜில் கேட்டு போவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க லேடி. ஸோ அது வந்து ஃபுல்லாக ஃபுட்டேஜாக ரெக்கார்ட் ஆகி ஸோ ரொம்ப ரொம்ப வைரலாக பரவியிருக்கு. சில பேருக்கு இப்படி தான் திரும்பி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு போலீஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லவராக இருந்திருக்காருன்னு. ஸோ ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட மருந்து டப்பா வந்து கீழே போட்டாங்க, தவறுதெல்லாம் வந்து விழுந்துருச்சு. அந்த சைடில் வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பைக்கர், ஸோ அவர் ஒரு யூடியூபர், வீடியோவும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த டைம் அவரை நிறுத்தி அங்கே ஒரு பஸ் போதுங்க, அந்த பஸ்ஸை நிறுத்தி அதில் ஒருத்தவங்க இந்த மருந்தை மிஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருக்காரு. பொதுவாக போலீஸ் பார்த்தீங்கன்னா நிறுத்தினாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் அப்படின்னு நினச்சிப்போம் நம்ம. பட் இந்த போலீஸ் தரமான செய்கை, வேறு லெவல் நல்ல போலீஸ் போல. ஸோ இவரும் வந்து வேகமாக போயிட்டு எப்படியாவது அந்த பஸ்ஸை பிடிச்சி அவங்ககிட்ட இந்த மருந்தை கொடுத்துணும்னு சொல்லிட்டு செம ஸ்பீடாக போகிறாரு. சூப்பராக போயிட்டு பஸ்ஸு வந்து கை காட்டி அப்படியே நிறுத்துறாரு. ஸோ செம்மையாக இருந்தது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, டச்சிங்கான ஒரு சீன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவர் வந்து கண்டக்டராக டிரைவரா, ஸோ டிரைவர்கிட்ட வந்து அப்படி கையை காட்டுறாரு. அவரும் அப்படியே வந்து வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணிட்டு அந்த மருந்தை கொண்டு போயிட்டு அந்த கன்சர்ன் பார்ட்டி யாரோ அந்த பார்ட்டிக்கிட்டே கொடுத்துட்டாங்க. அவங்களும் வந்து ரொம்ப நன்றி ஐயா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஜாலியாக போயிருக்காரு. ஸோ இதையே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, வேறு லெவலில். இந்த மாதிரி சம்பவம்லாம் அதுவாக நடக்கணும் நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியாது, ரொம்ப ரேர் இல்லை. ஏன்னா பஸ்ஸை நிறுத்தி கொடுக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா நிறுத்தவே மாட்டாங்க ஹைவேஸில் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். பட் சூப்பராக வந்து இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அந்த போலீஸுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படி தான் சொல்லி ஆகணும். சூப்பராக பண்ணுறாங்க சம்பவம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து முடியுது, அதோட அவர் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி அவர் வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸோட வீடியோஸ் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்களா, சூப்பராக இருக்கும்ல. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இதோட சூப்பரான சம்பவம். ஃபெட்எக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டெலிவரி பண்ணுற கம்பெனி. ஸோ அந்த ஒரு பாக்ஸை வந்து ரெண்டு பேர், அந்த ரெண்டு எம்ப்ளாயீஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு துச்சமாக மறைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ தூக்கி அவங்க மாட்டு இஷ்டத்துக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாகி ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வந்து வேலையிலேருந்து தூக்கி போட்டாங்க. தேவையா கொடுக்குற வேலையை ஒழுங்காக செஞ்சுருக்கணும். அழகாக ஒருத்தங்க மேலே ஏறிட்டு இன்னொருத்தங்க கீழே நின்று கொடுத்துருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும். எதுக்கு இந்த பஞ்சாயத்து, மொத்தத்தில் அசிங்கமாக போச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஆள் இன்னையா பண்ணுறான் அப்படின்னு எனக்கே வந்து ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட். கடைசியில் பார்த்தா நம்ம எதிர்பாராத ஒன்று பண்ணுறான், இவனே இவன் கையில் வந்து ஒரு புடவையை வச்சுக்கிட்டு அவனை அவனே தடை வைக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை உருவாக்கியிருக்கான். என் கண் வேறு சும்மா இல்லை மாட்டிக்கிச்சு. கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு பல்பு மூமெண்ட் போல், ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சிங்கத்தை பாருங்கள், எவ்வளோ அசால்ட்டாக இந்த ஒரு பஃபலோ தூக்கி கடாசுதுன்னு. ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த கொம்பு. மாவனை தூக்கி அப்படி சொல்லிட்டுச்சு, யாழ் மேலேயே கையை வைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி இன்னொரு சொல்லிட்டு அதுக்கு சமயம் வந்து இன்ஜுரி ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் தெரில. நெக்ஸ்ட்டு இவர் பாருங்கள், உத்தரப்பிரதேசோட எம்எல்ஏ. ஸோ இவர் வந்து ஒரு ஊருக்கு வந்திருக்காரு, அந்த ஊரில் வந்து ரோடு போட்டிருக்காங்க. பட் ரோடு மேலேயே தண்ணியை சேர்த்து விட்ருக்காங்க, தண்ணி வந்து போகிற ஃபெசிலிட்டியே இல்லை. அதை பார்க்க வந்த அவரை அந்த ஊர் தலைவர், வாங்க தண்ணியிலே நடந்து போவோம், ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருக்குது, நீங்கள் என்ன தண்ணி வரதை பார்க்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி போயிட்டாரு. இதை வந்து எப்படியா சரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கேன். இவர் வந்து பிஜேபியோட எம்எல்ஏ. ஸோ அதே தண்ணியில் திரும்பி ஒரு ரவுண்டு கூட்டு போயிட்டு இப்படி கூட்டு வந்திருக்காங்க பாருங்க, எம்எல்ஏவை எப்படி நடத்தியிருக்காங்கன்னு. பட் இந்த மாதிரி நடத்தினாதான் ரோடு நல்லபடியாக ஆகும், அது கரெக்டான விஷயம் தானே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் தரமான சம்பவம். காய்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தானா பண்ணுவோம், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும். யூடியூப் சமுதாயத்தை எப்பயுமே மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சா அந்த சேனல் பாரு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபேமிலினும் பெருசாகும். ஸோ வேறு என்ன கண்டென்ட் வேணும் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்கள். என்கிட்ட பேசணுன்றா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறாங்க 2 மினிட்ஸ் ப்ரோ.